Hi friends, welcome to Civil Knowledge Tamil. In this video, civil engineering la rombave basic ana or things pathi dhaan paakaporam. Construction la nama adhigapariya use panakoodiya or material appadina adhu cement dhaan. So andha cement nama storage pandradanaala adoda strength vandu reduce aguma agada and andha cement oda properties enna appingra pathina discussion dhaan indha video la nama panna porom. Cement na enna appdin kettingna mixture of lime and silica. 60-ல இருந்து 65% லைமும் 30-ல இருந்து 35% சிலிக்காவும் இன்னும் ஒரு சில ஆக்சைடு சேர்த்து தான் இந்த சிமெண்ட் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த சிமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வாட்டர் கூட ஆட் பண்ணும்போது மார்டர் கிடைக்குது. அதே மாதிரி சாண்ட் அண்ட் அக்ரிகேட் கூட இதை மிக்ஸ் பண்ணி வாட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய பீம் காலம் மாதிரியான காங்கிரீட் எலிமெண்ட் தயாரிக்கிறதுக்கும் இந்த சிமெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தான் இந்த சிமெண்ட். இந்த சிமெண்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி, ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேப்பிட் ஹார்டனிங், அடுத்து குயிக் செட்டிங், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லோ ஹீட் அண்ட் ஹை அலுமினா. இந்த ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டை தான் நம்ம எல்லா விதமான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ரேப்பிட் ஹார்டனிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்லேண்ட் சிமெண்ட் வந்து 28 days என்ன ஸ்ட்ரென்த்து கிடைக்குமோ அதை 7 days இந்த ரேப்பிட் ஹார்டனிங் சிமெண்ட்டில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த சிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரக்சருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சீக்கிரமாக ஸ்ட்ரென்த் கெயின் ஆகணும் அப்படிங்கிறனால இதை வந்து ஹை ஸ்ட்ரக்சருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் செட்டிங். இதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே செட் ஆகிடும். இதோட செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 minutes, ஒரு 5 minutes இது வந்து செட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோ ஹீட். இந்த சிமெண்ட் வந்து நம்ம பெரிய பெரிய ஸ்ட்ரக்சருக்கு டேம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கான க்யூரிங் பீரியட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை அலுமினா. இந்த ஹை அலுமினா சிமெண்ட்டை வந்து நம்ம சீ வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், கடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அலுமினியம் சல்ஃபேட் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக செயல்படும். சீ வாட்டர்னால நம்மளோட ஸ்ட்ரக்சர் கரோட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக செயல்படுறதுனால இந்த ஹை அலுமினா சிமெண்ட்டை வந்து நம்ம சீ வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதோட செட்டிங் டைம் பார்க்கலாம். ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டோட செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 30 minutes செட் ஆகிடும். ஃபைனல் செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 hours. ஸோ ரேப்பிட் ஹார்டனிங்க்கும் இனிஷியல் செட்டிங் வந்து 30 minutes அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 hours. நெக்ஸ்ட் குயிக் செட்டிங்கோட செட்டிங் டைம் பாருங்கள். 5 minutes குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து செட் ஆகிடும். அண்ட் இதோட ஃபைனல் செட்டிங் டைமும் 30 minutes, வித்தின் 30 minutesல இந்த சிமெண்ட் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து லோ ஹீட் பார்த்தீங்கன்னா 1 minute வந்து செட் ஆகிறதுக்கான டைம். பட் இதோட ஃபைனல் டைம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 10 hours. ஹை அலுமினா சிமெண்ட்டோட இனிஷியல் செட்டிங் டைம் வந்து 2 minutes அண்ட் இதோட ஃபைனல் செட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours. ஸோ இதுதான் நார்மலாக சிமெண்ட்டோட செட்டிங் டைம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓபிசி சிமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம காங்கிரீட் ரெடி பண்ணும்போது அதோடய ஸ்ட்ரென்த் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். 3 days 40% ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணியிருக்கும். 7 days 65% ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணியிருக்கும். 14 days 90% அண்ட் 28 days 95% தான் அட்டைன் பண்ணியிருக்கும். 100% ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணுறதுக்கு மோர் தென் 1 year ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறனால சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். அது எந்த லெவலில் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிமெண்ட் வாங்கியிருக்கீங்க, மேனுஃபேக்சர் பண்ணி ஃப்ரெஷ்ஷான ஒரு சிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு ரிடக்ஷனும் இருக்காது. 3 months ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 20% டவுன் ஆகி 80% ஸ்ட்ரென்த்து தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 months ஸ்டோர் பண்ண ஒரு சிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 70% ஸ்ட்ரென்த்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 1 year ஸ்டோர் பண்ண ஒரு சிமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது 59% தான் கிடைக்கும். மோர் தென் 2 years நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஸ்ட்ரென்த்து தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்து வந்து ப்ராப்பரான ஸ்டோரேஜ் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரென்த்து தான். இதே நீங்கள் சிமெண்ட்டை வந்து எக்ஸ்போஷர் கண்டிஷனில் வச்சுருந்தீங்கன்னா வெதரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் கூட ரியாக்ட் ஆகி இந்த சிமெண்ட் வந்து சீக்கிரமாக செட் ஆகி அதோட மொத்த ஸ்ட்ரென்த்துமே இழந்துடும். ஸோ ப்ராப்பரான ஸ்டோரேஜ் பண்ணும்போதும் இந்த அளவுக்கு பார்ஷியலாக உங்களுக்கு சிமெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்னா என்ன, அதோட யூசேஜஸ் என்ன அண்ட் அதோட ஸ்ட்ரென்த் எந்தளவுக்கு ரெடியூஸ் ஆகுது ஸ்டோரேஜ் பண்ணுறதுனால அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.